தஞ்சாவூரில் தீபாவளி விற்பனை களைகட்டியுள்ளது. கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் காதர் உசேன். காதர் உசேன், அங்கு மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? காவல்துறையினர் கண்காணிப்பிற்காக என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க? அதாவது பொங்கலி தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பொங்கல் தீபாவளி ஆகிய இரண்டு பண்டிகைகளையுமே முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இப்பொழுது 3 நாட்கள் விடுமுறை என்பதால் தஞ்சை நகரை பொறுத்தவரை தீபாவளிக்கு பண்டிகைக்கு மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நிரந்தர கடைகள் மட்டுமல்லாமல் 500க்கும் மேற்பட்ட தற்காலிக கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. தற்காலிக கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். ஏனால் தஞ்சை மாவட்டம் என்பது கிராமப்புற மாவட்டம் என்பதால் கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறத்திற்கு மக்கள் வந்து வாங்குவதற்காக சிறப்பு பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சமூக விரோதிகள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடலாம், திருட்டு செயல்களிலும் ஈடுபடலாம் என்பதற்காக 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தஞ்சை, கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா 1546 சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. காவல்துறை பொறுத்தவரையிலும் சீருடை காவலர்கள், சீருடை அல்லாத காவலர்கள் என தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் தற்காலிக கடை அமைத்துள்ளவர்கள் இங்கேயே பொருட்களை வைத்துவிட்டு செல்லக்கூடிய நிலையில வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை நகரை பொறுத்தவரை போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டுள்ளது. கடைகள் அதிகம் உள்ள காந்திஜி சாலை, அண்ணா சாலை, சரபோஜி மார்க்கெட் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பேருந்து போக்குவரத்து மற்றும் 4 சக்கர போக்குவரத்திற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கீழவாசல் பகுதி வழியாக சுற்றி செல்வதற்காக அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வியாபாரிகள் எல்லாம் இருக்காங்க, கொண்டு கேட்போம் சார், எப்படி போன வருஷத்தோட இங்க எப்படி வியாபாரம் இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷம் எப்படி வியாபாரம் இருக்கு, வியாபாரம் ஆகுதா, மழை எப்படி இருக்கு? மழை இல்ல, நல்லா இருக்கு, வியாபாரம் சூப்பர். வியாபாரி சொன்னதே கேட்டீங்க, ஏனென்றால் கடந்த ஆண்டு வந்து கடுமையான மழையால் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. இந்த ஆண்டு பெருமளவு மழை என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில வந்து தற்பொழுது மழை இல்லாமல் இருப்பதால் வியாபாரம் என்பது நல்லபடியாக உள்ளது. இன்னும் ஒரு நாளைக்கு மழை இல்லாமல் இருந்தால் இவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் அனைத்துமே விற்பனை செய்து தாங்கள் ஏதாவது லாபம் அடைய முடியும் என கூறக்கூடிய வியாபாரிகள், அதே போல பொதுமக்களும் தற்காலிக கடைகளில் குறைந்த விலையில் பொருட்களை வாங்கி தீபாவளி கொண்டாடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துணிமணி மட்டும் இல்லாமல் இனிப்பு வகைகள், பட்டாசு வகைகளும் அதிக ஆர்வத்துடன் வாங்கி செல்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காதர் உசேன்.